கேட்கணும். திருச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. நான் எனக்கு வந்து இந்த ஏஎல்பி அறிமுகம் வந்து நம்ம ராஜேஷ் ஐயாவோட ஓம் சரணபவா யூடியூப் சேனல்ல நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். அதுல நிறைய ஜோதிடர்கள் நிறைய அற்புதங்கள், அதாவது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய அற்புதங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம். இப்போ அவங்களெல்லாம் போயிட்டு நான் பார்க்கணும், எனக்கான கட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் இருந்துச்சு. அதுல அவங்கள தொடர்பு கொண்டெல்லாம் பேசினேன், பட் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்பதுல ஒருத்தர் அந்த பாடகர் அவரை நான் பார்த்தேன், அப்புறம் ஐயாவை பார்த்தேன், பொது உடம்பூர்த்தி ஐயாவை பார்த்தேன். நம்மளோட வீடியோலாம் அந்த விடயங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு புதுமையாக இருந்துச்சு. புதுமையானா இதுவுமே நம்ம கற்றுக்கணும், ஐ மீன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு நான் என்னோட பலன் பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். அப்படி நான் வரப்ப நித்யாசங்கர் மேடம் தான் எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க என்கிட்ட கேட்டது ரெண்டே கேள்வி, நீங்கள் பலன் பார்க்குறீங்களா, நீங்கள் படிக்கிறீங்களா, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விரும்புறீங்களா, படிக்கிறீங்களான்னாங்க. படிக்கிறீங்களா? இது நான் நிறைய நான் ஒரு ஜோதிடத்தை எங்க ஊர்ல நான் பார்த்தப்ப நான் கேட்டேன், ஐயா நான் தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு இந்த கட்டத்துல வந்து நான் ஜாதகம் கத்துக்கணுங்கிற ஒரு கொடுப்பனை, அந்த மாதிரியான எனக்கு ஒரு இது இருக்குங்களான்னு பார்த்து சொல்ல முடியுங்களா ஐயா பண்ணோம். அப்பனப்ப நீங்க கண்டிப்பா பண்ணலாம் மணிரத்னம் அப்படின்னாங்க. மகிழ்ச்சிங்க, நான் எங்க ஊர்லயே நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு ஓகே சொன்னேன், வாழ்த்துக்கள் சொன்னாரு. அப்ப நடக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்ப அம்மா நித்யாசங்கர் அம்மா கேட்டப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்கம்மா நான் படிக்கிறேன் அப்படின்னு. அப்போ படிக்கிறேங்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், நானும் ஒரு ஜோதிடர் ஆக போகிறோம், நம்மளும் அதை படிக்க போகிறோம். ஏன்னா பெரிய கலை, அது ஒரு எளிமையாக ஒரு 15 நாளில் இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது பாரம்பரியம் அது பார்க்குறப்ப அவங்க நிறைய கால்குலேஷன் போடுவாங்க, போயிட்டு ஒரு நோட்டை கொடுக்குறப்ப உட்காந்து நிறைய கால்குலேஷன்லாம் போட்டு அது புரியவே புரியாது. புரியாதுங்கிறப்ப அது எப்படி நம்மளாம் கற்றுக்க போகிறோம், அது உண்மையிலேயே எப்படி? ஏன்னா எனக்கு வந்து அது எத்தனை ராசி இருக்கு, எத்தனை நட்சத்திரம் இருக்கு, அது யாரு எந்த காலில் எது உட்காருது, எத்தனை பாதங்கள் இருக்கு, ஒரு பேசிக் எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் நான் நிறைய ஜாதகம் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், நிறைய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன், நாடி பார்த்துருக்கேன். ஸோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இந்த ஒரு தொகையை பார்க்குறப்ப இது என்னோட மட்டும் போகாது, என்னோட பசங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு, அப்போ என்னால் இதை பயன்படுங்கிறப்ப எனக்கு இது ஒரு பெரிய ஒரு இதை படிக்கிற புறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம், அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்கய்யா. ரெண்டாவது, இப்போ நான் வந்து இப்போ இந்த டயத்தை சொல்லுறேங்க, ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம். 4 மணிக்கு எழுந்திருக்கிற பட்சத்தில் என் பையன் என்ன கேட்குறான், அப்போ இன்றைக்கி நீங்கள் படிக்கலையா, ஞாயிற்றுக்கிழமை கேட்டான், அப்போ நீங்கள் படிக்கலையா அப்படின்னா, இன்னைக்கு லீவுப்பா அப்படின்னு. சரிங்கப்பாண்ணா. அப்போ அவர் ஏன் கூட 4 வயசு பையங்கய்யா, அவர் ஏன் கூட உட்காந்து அவர் சும்மா டிராயிங் மாதிரி வருது, அப்போ நான் ஆப்போட்டேங்கிறான், ஏன் கூட உட்காந்து அப்போ நான் இதை கேட்கட்டுங்களாங்கிறப்ப நான் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த இன்னொரு ஹெட்செட்டில் வந்து நீங்கள் கேளுங்கப்பான்னு. அப்போ அவங்க ஏதோ சொல்கிறாங்கப்பா எனக்கு புரியலப்பா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அதனால என்னன்னா என்னை பார்த்து அவன் வளர்றாங்கய்யா, அப்போ நான் வந்து நல்வழியில் இருந்தாவாங்க அந்த பையன் வளரும், இது எனக்குள்ளே நிகழ்ந்த மாற்றங்க ஐயா. நான் ஐயாவை சொல்லணும்னா, நான் ஜாதகம் பார்த்ததை நான் அப்புறம் சொல்கிறேங்க ஐயா. நான் ஐயாவை சொல்லணும்னா, நான் நிறைய சித்தர்கள் நிறைய குருமார்கள்லாம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், யாரை நான் குருவாக தேர்ந்தெடுக்கணுங்கிறதே தெரியாமல் இருந்தேன். நான் ஒரு இடத்துல எனக்கு கஸ்டமராக இருந்தவங்க, அவர் மிகப்பெரிய ஒரு ஜோதிடராக இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர்கிட்ட பலன் நான் பார்க்கல, அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் எனக்கு நான் குருமாரனை யாரை தேர்ந்தெடுக்கணும், எப்படி குருமாரனை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது கூட தெரியாமல் இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்கிறேங்கய்யா, நான் குருவை தேர்ந்தெடுக்கல, எனக்கு சித்தரோட அருள் கிடைச்சிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேங்கய்யா. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த பூர்வ புண்ணியம் குலதெய்வம் இதோட அருளெல்லாம் இல்லைன்னா உங்களை மாதிரி ஆட்களை நான் சந்திச்சிருக்கவே முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய மாணவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஐயா சொல்ற மாதிரி நீங்க வந்து இதுல உட்காந்து வீடியோ தெரியற மாதிரி நம்ம உட்காந்தாலே போதும். ஏன்னா அதுல டிசிப்ளின் நான் கத்துக்கிட்டேன், ரெண்டாவது நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனை கத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஐயாவுகிட்ட இருந்து வரப்ப அருமையா இருக்குங்க. ஏன்னா அந்த ஒழுக்கங்கள், இப்ப நான் எனக்குள்ள நிறைய ஒழுக்கங்கள் கத்துக்கிட்டேன், பொய் பேச மாட்டேங்கிறேன், எனக்கு ஒரு 34 நடக்குதுங்க ஐயா. நான் உண்மையிலேயே இப்ப நான் பொய் பேசுறத அருவறுக்கிறேன், அருவறுப்பா பாக்குறேன். என்னோட மேனேஜர்கிட்ட கூட நான் பொய் பேசுறேன், எங்கப்பா இருக்கேன்னா சார் இங்கதான் இருக்கேன், ஆமா ஏன் என்ன இப்படியே சொல்றேன்னா, சார் நான் அது உண்மையை சொல்றேன், நான் உண்மையை தான் சார் சொல்றேன், அதனால திட்டு வாங்கினாலும் பரவாயில்லைங்கிறனால நான் உண்மையை பேச கத்துக்கிட்டேன், பொய் பேசுறது அறவே தவிர்க்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து நிறைய பேர் வளர்றாங்க, என் பையன் வளர்றாங்கிறப்ப அந்த ஒரு பிளாட்ஃபார்மா நான் இதை பாக்குறேங்க. நல்ல ஒரு என்னோட ஒழுக்கம் சுய ஒழுக்கம் ஐயா கிட்ட உண்மை ஒரு சித்தர் தாங்கய்யா, அது உண்மை. நான் வந்து அதை சர்டிஃபிகேட் பண்றதுக்கு ஐயோ அருகதையே இல்லை, அவர் மிகப்பெரிய சித்தருங்கய்யா. ரெண்டாவது, நான் எல்லாரும் சொல்றாங்க ஐயா வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும்ட்டு, நான் அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு காலில் விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஐயாவை பெற்றெடுத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய பேர் நினைக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. இப்படியெல்லாம் ஒரு இது இருக்குங்கிறப்ப
ரெண்டாவது அவர் பட்டுக்கோட்டைங்கிறப்ப நான் சிரிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்து ஒரு கேருங்கிற மாதிரி சோழ மண்டலங்கிற மாதிரி அப்படி ஒரு இது நம்ம கத்துக்கிறோம். இப்ப நான் கத்துக்கிட்டதை சொல்லணும்னாங்க ஐயா. இடையில நான் அவர்கிட்ட பேசுறப்ப கூட சொன்னாரு, அந்த டைம் என்கிட்ட நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன், நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் டைமே கொடுக்க மாட்டேனாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க என்ன கத்துக்கிறோம்னா நேரமின்மை. அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். ஒரு நாளைக்கு நான் 6-7 மணிக்கு எழுந்திருக்கிறப்ப எனக்கு நேரம் எனக்கான நேரம் சுருங்குது. அப்ப 4 மணிக்கு 3:30 எழுந்திருக்கிறப்ப எனக்கான நேரம் பெருகுதுங்க ஒரு நாளைக்கு. அது ஒண்ணு கத்துக்கிட்டோம். உங்கள்கிட்டங்க ஐயா கண்டிப்பு கத்துக்கிட்டேங்க ஐயா. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ஆனா கண்டிப்பாவும் இருப்பீங்க, கரெக்டா இருப்பீங்க. நான் எதுல ஒரு முறை உங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டப்ப கூட இது மற்ற மாணவர்களுக்கு பயன்படும், நான் அந்த மென்டர்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ரெண்டாவது யாரு யாரு இன்ட்ராக்ட் ஆக வேணாங்கிறது அது ஒரு நல்ல ஒரு இது. என்ன தவறான ஒரு செயல்ல தான் போய்விடும், என தப்பான ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயா, நான் வந்து விதி 3 கத்துக்கிட்டு இருக்கப்பவே பலன் சொன்னேன். சொன்ன பலன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு கஸ்டமர்களுக்கு தான், எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறனால, நான் வாடிக்கையாளரை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கனால அவங்களுக்குலாம் நான் வாண்டடாவே அதிக பிரச்சனையாவே இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நிறைய அவங்களோட டேட்டாவெல்லாம் வாங்கி போட்டு நான் பார்த்து சொல்றப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுங்களா ஐயா, ஒரு பொது பலன். நம்ம 5 விதியை மட்டுமே பயன்படுத்தலாம். பேசிக் கத்துக்கிறவங்க தசா புத்தி நவாம்சம்லாம் போகலைனாலும் பொது பலன் 5 விதி கோல்டன் ரூல்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு நம்ம சொன்னாலே நம்ம மிகப்பெரிய ஜோதிடரா நம்மளை பாக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு அதுலயே இது வந்துடுது. ஏன்னா அதைத்தானே சொல்றாங்க மத்தவங்க, பாரம்பரியமா சொல்றவங்க அதை கூட இவ்வளவு இன்டெப்தா சொல்றது இல்லை, நான் நிறைய பார்த்துருக்கிறது இல்ல. அப்ப 5 விதியை பயன்படுத்துறப்ப அதுலயே நமக்கு கிடைச்சிருது. அதுல நவாம்சம் D9 இங்கிட்ட வந்து கர்ம வினையில சொல்லி, ரெண்டாவது நோய்க்கான காரணத்தை சொல்லி, அதான நிவர்த்தி சொல்லி, 12 வினைகள் பண்ணீங்க, நடைபயிற்சி பண்ணுங்க, வெளிநாடு போங்க. நான் அருமையா இருக்கேங்கய்யா, நான் நல்ல பலன் சொல்றேங்க ஐயா, ஓரளவு நல்லா சொல்றேன். அதை நான் நித்தியாசம் கேட்க மட்டும் நான் நிறைய பகிர்ந்துக்கிறேன். அவங்க இடையில கூட கேட்டாங்க, இன்னும் வந்து ஹோம்ஒர்க் வரலையே நாங்க, அவன் நான் பண்ணி அனுப்பிடுறேங்கம்மா அப்படின்னு இருக்கேன். அதனால எங்களை வந்து நீங்க நான் இப்படி யோசிக்கிறேங்கய்யா, அதாவது பொதுவா நம்ம வந்து இது வந்து ஆன்லைன் கிளாஸு, ஆனா நம்ம எப்படி உட்காந்துருக்கோம், நேர்ல உட்காந்துருக்கோமா, படுத்திருக்கோமா, சாஞ்சிருக்கோமா, அதை நம்ம கவனிக்கிறோமாங்கிறத நம்ம நேர்ல நடக்கிற வகுப்பு மாதிரி நீங்க ட்ரீட் பண்ற விதம்லாம் அப்ப எங்களுக்கு பயம் வருது, பயம் கலந்த ஒரு அந்த ஒரு இது வருதுங்கய்யா. உண்மையிலேயே நேரா உட்காரணும், நேரா உட்காரணும், முதுகு தட்டு நேரா உட்காரணும், நல்லா கவனிக்க முடியுது. இல்லை அப்படின்னா ஏனோதனமா இருக்கு. இப்ப வீட்டுல இருந்து யாராவது ஒரு சத்தம் கேட்டாலும் கூட அவங்க திரும்ப கூட மனசு வர மாட்டேங்குது, எங்க திரும்பினா நீங்க பாத்துருவீங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு. அருமையா இதெல்லாம் உண்மைங்க. ஏன்னா நீங்க வந்து மனசுல பட்டதை பேசணும்னு சொன்னப்ப நான் எல்லாமே இன்னைக்கு பேசிடுறேங்க ஐயா. ஏன்னா நான் எழுதி வச்சு பேசல, டிப்ளமேட்டிக்கா பேசினா நல்லா இருக்காது இல்லையா. அதனால ஐயாவை நினைச்சு ஒரு முறை நான் ஒரு முறை நான் பல முறை பார்த்துருக்கேன். ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவர் அந்த 1 நிமிஷம் அந்த கண்ணை மூடி பதில் சொல்றப்ப ஆத்மார்த்தமா உள்ள போய் ஏதோ கொண்டு வந்து பேச, அது ஒரு மாதிரி ஒரு அருள் சொல்ற மாதிரி இருக்குங்க ஐயா. நான் நிறைய அவரை நான் நல்லா கவனிச்சேன். அவரோட முக பாவனைகள், அவர் சொல்ற விதம், ஐயாங்கிற விதம் நான் கேட்டிருக்கேன். ஐயா எனக்குமே ஐயாங்கிறதான் வருது. என்னோட மேனேஜரை தவிர மீதி அத்தனை பேர்த்தையும் நான் ஐயானுமா கூப்பிடுறேன். அது அருமையா இருக்கு. அதை இங்க வந்து ஐயாவே பேசுறப்ப அது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம இப்படியே மெயின் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. ரெண்டாவது ஐயாவையும் உங்களையெல்லாம் நேர்ல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. நான் பலன் சொல்றேன். நான் மீண்டும் எனக்கு வந்து நேரமின்மை அது சொல்லக்கூடாது. நான் இடையில இடையில எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பப்பா இதை நான் அந்த நவம்சம்லாம் அந்த மனப்பாடம் பண்றது அந்த மனசுக்குள்ள வச்சுக்கிறதெல்லாம் பாக்குறேன். எப்பொழுதும் நான் வண்டியில வரப்பெல்லாம் எனக்குள்ளேயே எந்த ராசி எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல உட்காரோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் நான் எனக்குள்ளேயே நான் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 8வது படிக்கிறப்ப தமிழ் அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும்னா பள்ளிக்கூடத்துக்கு வரப்பையும் போகிறப்பையும் நீங்கள் படிச்சு அந்த படித்ததை மனசுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்குலாம் அதெல்லாம் மனப்பாடம் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி நான் எந்த நேரமும் இதே சிந்தனையாக இருக்கேன், இதே மாதிரி இதில் தாங்க இருக்கேன், வேறு எந்த எண்ணம் ஓட்டத்துலையும் இல்லை. எனக்குள்ள நான் நிறைய மாற்றம் நிகழ்ந்த தான் நான் உணர்றேங்கய்யா. நான் வந்து உண்மையிலே ஒழுக்கமாக இருக்கேன், சிறு தவறு கூட செய்கிறது இல்லை. அதை பார்த்து என் பையன் வந்து அவருமே நல்லா படிக்கிறாப்புல, அலுவலிஸ்தான் இருந்தாலும் உட்காந்து எழுதுறாப்புல, நான் படிக்கலன்னா என்ன கேள்வி கேட்கிறாப்புல, ஏன்ப்பா நீங்க என்ன படிக்கல அப்படிங்கிறாப்புல நல்லா இருக்கு. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டுல ஒரு மரியாதை கிடைச்சிருக்கேன். இப்போது நான் இப்ப அப்பா இல்லை, நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நானும் அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கான மரியாதை ஏற்கனவே இருந்தாலும் இன்னைக்கு வேற மாதிரி கூடுதல் மரியாதை. நான் பொட்டு வைக்கிறது, இப்ப அந்த திருநீர் வைக்கிறது, நான் படிக்கிறது, இவங்க என்ன சொல்றாங்கிறது ஒரு நாள் ஹெட்செட் இல்லாம கேட்கிறப்ப அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. அதாவதுங்க ஐயா, இப்ப நான் ஓப்பனா சொல்லணும்னா இந்த ஜாதக கலை எல்லா மக்களுக்கும் சேர்க்கணுங்கிறத நினைச்சா பார்த்தீங்களா, கடைகூடி இருக்கிற மக்களுக்கும் அது அது அந்த இது ஒரு மிகப்பெரியதுங்க. ஏன்னா நாங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தது என்னன்னா சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப இது அனைத்து மக்களுக்கும் கிடைக்குங்கிறதெல்லாம் நினைக்கிறப்ப அதாங்க உண்மை. ஏன்னா அப்பற பீப்புளுக்கு கிடைக்கிறது
கீழே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்குதுங்கிறப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பனங்க ஐயா, எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நாங்க அப்பதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தாத்தா கூட வீட்டுல பேச மாட்டோம், தாய் மாமாவோட அருள் இல்லைங்கிறப்ப நாங்க தப்பு நான் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணல. ஆனாலும் கேக்குறேன் ஐயா, எங்க தாத்தா எங்க அப்பா அண்ணா எங்க வீட்டுல யாரெல்லாம் தெரிஞ்சு பண்ணமோ தெரியாம பண்ணமோ, மாமா நீங்க என்ன மன்னிச்சிருங்க அம்மானு காலையில எழுந்திரிச்சு நான் ஒரு நாலு 20க்குலாம் சாமி கும்பிடுவோங்க ஐயா. அப்படி சாமி கும்பிட்றப்ப அவங்கள நினைச்சு என்ன அந்த மன்னிச்சிருங்க, எங்களை நீங்க தான் பாத்துக்கணுங்கிறத நினைக்கிறப்ப எங்க உப்பு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. திடீர்னு எங்க தாத்தா வந்தாரு, ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு நல்ல இடமா பேசிட்டு போறாரு. எங்க தாய் மாமா வந்து அவரு ஊருக்கு போய் பாக்குற, அவர் எனக்கு வந்து டீ வாங்கி கொடுக்குறாருப்பா, அதிகமா பழக மாட்டோம், என்னை பார்த்து அழுகிறாரு, வா மாப்பிள்ளன்னு பேசுறாரு. அருமையா இருக்கு ஐயா, கர்ம கிளாஸ் நல்லா இருந்துச்சு ஐயா, எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க ஐயா. எங்களுக்கு இன்னொரு ஒரு குடும்பம் கிடைக்கணும், நீங்க இது எந்த மெத்தடில் எங்களை வந்து ஹையர் ஸ்டடி கூட்டி போறீங்கன்னு தெரியாது. அப்படி ஒருவேளை அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், இதை இல்லாம நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறப்ப நான் அதை வந்து நான் வளர்த்துக்கணும், நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்றேன். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நிறைய இதாவது, நீங்க சொன்னீங்க ஒரு 12 ராசிக்கும் 12 அக்லி குறைஞ்சபட்சம் ஒரு 12 ஜாதகமாச்சும் வச்சுக்கணும்ட்டு, என்கிட்ட ஒரு 40-50 ஜாதகம் இருக்குங்க ஐயா, எல்லாத்தையும் எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்றேன். அந்த பாஸ்ட்ல பாக்குறப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல சொல்றப்ப இது நடக்க போறத சொல்றப்ப அது உண்மையிலே நம்ம சொல்றது கரெக்டா இருந்தாங்க தெரியவே தெரியாது. ஆனா நடந்து முடிஞ்ச நிகழ்வு நமக்கு தான் ஈவெண்ட் இருக்கே, அதுல போட்டு பார்த்துட்டு ஏன் எனக்கு திருமணம் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, அப்ப இந்த காலகட்டத்துல நடக்குதுன்னா அது எந்த காலில் நிக்கிறது, அது நிகழ்காலமா, அது காலத்தை பாக்குறோம், D9 பாக்குறோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இதை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னாலே ஒவ்வொரு ஜாதகத்தையும் எழுதி வச்சுட்டோம்னாலே ஒரு டேட்டா கிடைச்சிருது. அப்ப இதெல்லாம் நடக்க போறப்ப வரவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் இது நடக்குன்னு சொல்லிடலாம். குழந்தைய பிறகு இந்த இதில் பிறகு குழந்தைய அபாசனம் ஆகுது, அதை எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு குழந்தை வந்து நாங்கள் அபார்ட் பண்ணோம், அது ரொம்ப மன கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அது மருத்துவர்கிட்ட ஏகப்பட்ட மருத்துவத்தை கேட்டுதான் முடிவு பண்ணோம். அது ரொம்ப ஒரு பெரிய கர்மாவா பாக்குறேன். ரெண்டாவது நான் வெளிநாடு போனது முதற்கொண்டு ஒரு கர்மாவா தான் பார்த்தேன், நான் போயிட்டு அங்க வேலை வாய்ப்பு இருந்தோம், சம்பளம் வராம அறிவார கிடைக்க அப்புறமா நான் வந்துட்டேன். ஆனா ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு ஏன் நம்ம ஒரு கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம நிறைய கடன் வாங்கி அந்த வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம்னா அதை கூட நம்ம வருத்தப்படாம என்ன பண்ணோம்னா போன ஜென்மத்துல நம்ம அவங்கள்ட்ட வாங்கியிருப்போம், அந்த ஜென்மத்துல நம்ம அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு மன நிம்மதியா இருக்கும். அதாவது மன சஞ்சலப்படலை, வருத்தப்படலை, மன கவலை இல்லை, அருமையா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க. உங்களெல்லாம் சந்திச்சது எனக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அருமையா பாடம் எடுத்தாங்க. எனக்கு 1வது எடுத்த அர கிளாஸ் இந்த பால்வாடி டீச்சர் முதல் கொண்டு நான் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நான் இந்த காலகட்டத்திலயும் நான் படிக்கிறேன், இப்ப நான் படிக்கிறேங்க, 34 வயசுல நான் படிக்கிறேங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம் மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா நான் எனக்கு வந்து நீங்க படிக்கணும்னு ஆசை, என்னென்னமோ படிக்கணும்னு ஆசையா, அவன் 6வது படிக்கிறதுல இருந்து நிறைய ஆசைகள், ஆனா எதுவுமே படிப்புல வந்து அந்த ஆசைகள்லாம் நிறைவேறல. இப்ப கடைசியா நான் ஜாதகம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது, நம்ம நினைக்க 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 அதுக்கான காலகட்டம் நகருது இல்லையா. 2ஆம் வீட்டுல நான் எனக்கு நானே பாக்குறேன் ஐயா சொல்ற, நீங்க இப்படி இருக்கிறப்ப நீங்க படிக்கலாம் நினைச்சா அதனாலதான் நீங்க ஜாதகத்துக்கு வந்திருக்கீங்க. நான் நித்தியாசங்கர மாட்ட சொல்றப்ப நான் ஜாதகம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையன்கிட்ட சொன்னேன், ஒரு பையன் ஒரு நம்பரை தான் எழுத சொன்னோம், எழுதுனாப்புல அதை பார்த்துட்டு சொன்னேன், நீங்க கும்பராசியா அப்படின்னு எப்படி சொன்னேன்னு எனக்கு இன்னமும் தெரியாது ஐயா, நீங்க கும்பராசியான ஆமாங்கண்ணா எப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டாப்புல. அதனால எனக்கான ஆர்வம் வந்து அதுல நிறைய இருந்துச்சுங்க ஐயா. இந்த ஆர்வத்தெல்லாம் மிக ஆர்வத்தெல்லாம் கடந்து இன்னைக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாதிய எதெல்லாம் மனப்படம் பண்ணணுமோ அதெல்லாம் மனப்படம் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த நவம்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மனப்படம் பண்ணணும், தசாவை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், கத்துக்கிட்டேன். எனக்கு எந்த கேள்விகள் வந்தாலும் எனக்கு கேட்கக்கூடிய ஐயா நீங்க கேள்வினோட எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க தமிழ்ல சொல்ற விதம் டவுட்னு பயன்படுத்தவே கூடாது, அதனால நான் எங்கேயுமே அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, கேள்வின்னு பயன்படுத்துற விதம் நீங்க தமிழ்லயே நீ அருமையா சொல்லிக் கொடுக்குற விதமா மிக 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 அருமையா, நாங்கள் உண்மையிலேயே பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கோம், மிக மகிழ்ச்சிங்கய்யா. சாஃப்ட்வேர் சொல்லுங்க, நான் சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன், சாஃப்ட்வேர் அருமையா இருக்குங்கய்யா. ஏன்னா காலப்ளேஷனை பார்த்து மிரண்டு போன காலகட்டத்தில் எங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேணாம், இந்த கட்டத்தை மட்டும் படிச்சுக்கோ, அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கோ, நவாம்சம் படிச்சுக்கோ, தசாபதி படிச்சுக்கோ, இவ்வளவுதான் பேசிக், இதுவே போதும், நீ அஸ்ட்ராலஜருங்கிற லெவலுக்கு வருதுன்னா யாரையா சொல்லுவா, அருமையா இருக்குங்கய்யா, நல்லா இருக்கு. இதுல பாக்குறப்ப இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கணும்னு சொல்லணும் இல்லையா, 10 வருஷம் சொல்லிடுவோம், அப்ப அந்த 10 வருஷத்துல 1 வருஷம் 1 மாசம் 10 நாளும் எப்படி சொல்ல முடியும், 45 நாள் வரைக்கும் போகணுங்கிறப்ப எங்களுக்கு கால்குலேஷன் தேவைப்படும். கண்டிப்பாக கால்குலேஷன்லாம் எங்களால போட வராது, வராதுன்னு சொல்றதை விட அது கஷ்டம். ஏன்னா நீங்க அதை கத்துக் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்துடும், நீங்க அந்த கால்குலேஷன் நீங்க ஒருவேளை கத்துக் கொடுத்தா அதுவும் வந்துடும் இல்லையா. கத்துக் கொடுக்குறவங்க நாங்க ரெடியா இருக்கோம், கத்துக் கொடுக்கறது நீங்க இருக்கிற பட்சத்துல அது கண்டிப்பா சுலபமா கத்துக்க முடியும். அது இப்ப தேவையில்லை, நீங்க சொன்ன மாதிரி எது எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோ, அது தேவையில்லை. எங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்க, அருமையா இருந்துச்சு, மன ரீதியா நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா.
என்னை மற்றவங்க பார்க்குறப்ப, பக்கத்து வீட்டில் அதெல்லாம் பார்க்குறப்ப என் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. நன்றிங்க.